அந்த சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்கு லலி கணேஷ் போகிறோம். பட் இது பெரிய படமாக இருக்கும், மார்க்கெட்டிங் வேணும், சேலபிள் ஆர்டிஸ்ட்மாங்க. கரெக்ட். ஆர்டிஸ்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று சேலபிள், இன்னொன்று வாண்டல் ஆர்டிஸ்ட்டு. நாங்கள்லாம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது. ஒரு அப்பா வரணும், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடாது, அப்போ தான் அந்த படம் ஓடும். படம் நான் என்ன கோவம் வருமோ வராதா, படம் நான் என்ன அப்படி பார்ப்பான். இதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, நான் 8:30 வருவேன். இல்லை, சில பேர் வளர்ந்துட்டால் மறந்துடுறாங்க மற்றவங்கள. அதை பற்றி நான் கவலைப்படல. நான் எத்தனையோ வளர்ச்சிகளை பார்த்தாச்சு. எனக்கு என்ன, நீ இந்த மாதிரி சார் இது படமாகுது, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு ஆடியோ இருக்குது, நீங்கள் வரணும் சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் என்னை கொஞ்சம் கூப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். டோட்டலாக மறந்துட்டார். சரி, சொல்லுங்கள் சார், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அதாவது இளம் வயசு இருக்காங்களே, 19 வயசுலேருந்து 20 வயசு 30 வயசு வரைக்கிற பசங்கள்லாம் என்ன தவிர்க்கலாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இன்னும் இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த ஏஜில் வர்ற பசங்களுக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதுவும் தப்பு தள்ளா பண்ணுறது இல்லை. சரி, எல்லாருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வரணுங்கிற ஆசை இருக்குது. அது வேணும், அந்த ஆசை இருக்குது. அதுக்கு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்கிறாங்க, எடுத்து தயாரிப்பாட்டு போட்டு காமிச்சு அவருக்கு பிடிச்சிருந்தால் அதை படமாக எடுக்கிறாங்க. படம் வெற்றி அடைஞ்சிட்டுனா உடனே ரஜினிகாந்து கூப்பிட்டு தள்ளி கொடுக்குறாரு, டக்கு மேலே வந்துடுறாங்க. அதனால் இந்த அவரை பார்த்து இவர் இவரை பார்த்து அவர்னு உள்ளுக்கு வர்றோங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக எல்லோரும் ஒரு சின்ன பையனுடைய எடிட்டிங், ஒரு சின்ன பையனுடைய மியூசிக் நல்லாயிருக்கு, அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க மற்ற தயாரிப்பாளர்களுக்கு. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டாக பயன்படுத்திக்கிறாங்க அவங்க. பாவம், ரொம்ப சிரமப்படுறதுனால நான் ரொம்ப மற்ற இடத்துல வாங்குற மாதிரி கேட்காம அவங்களால என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு என்னென்னா, அது அவங்களுடைய ப்ராஜெக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கதை, களம், வசனம் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அதில் நான் நடிச்சு எனக்கு பேர் வரும் இல்லை, கண்டிப்பாக அதுக்காக நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள்லாம் வராங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக கூட ஒரு பெரிய சக்ஸஸாக பார்த்த பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் அப்பாவை நடிச்சிருந்தீங்க. அந்த தருணம், அப்பா லாக், மாலன் லவ், அப்பா லாக், பிரதீப் ரங்கநாதன் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களே. ஆமாம், அந்த அந்த இதில் பண்ணும்போது பிரதீப் ரங்கநாதன் பெரிய அளவில் அவருக்கு அப்போ தெரியாது. ஆமாம், ஒரு யங் டைரக்டராக தான் வளம் வந்துட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ், லவ் டுடே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆமாம், தமிழ் சினிமாவில் அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணிருச்சா அவர்கிட்ட? இல்லை, சில பேர் வளர்ந்துட்டால் மறந்துடுறாங்க மற்றவங்கள. அதை பற்றி நான் கவலைப்படல. நான் எத்தனையோ வளர்ச்சிகளை பார்த்தாச்சு. அதனால் நான் சொன்னேன், அதை கொஞ்சம் எல்லோரும் வேறு மாதிரி போட்டு எனக்கு அவருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிற மாதிரிலாம் எழுதுனாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன், அந்த ரோலுக்கு சத்யராஜ் நினச்சா நல்லாயிருக்குன்னு அவர் நினச்சார். அது கரெக்டு, ஏன்னா ஒரு டைரக்டருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. அந்த சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்கு லலி கணேஷ் போகிறோம். பட் இது பெரிய படமாக இருக்கும், மார்க்கெட்டிங் வேணும், சேலபிள் ஆர்டிஸ்ட்மாங்க. கரெக்ட். ஆர்டிஸ்ட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று சேலபிள், இன்னொன்று வாண்டல் ஆர்டிஸ்ட்டு. நாங்கள்லாம் இல்லாமல் படம் எடுக்க முடியாது. ஒரு அப்பா வரணும், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கக்கூடாது, அப்போ தான் அந்த படம் ஓடும். அதுக்கு ஒரு அப்பா வேணும் இல்லை, அது வாண்டல், அதுக்கு டெல்லி கணேஷ் வேணும். நாட் சேலபிள், டெல்லி கணேஷ் போல் ஏரியை வித்துரும், அவரை போடுங்க அப்படிங்கிறதுல இல்லை. அதில் சத்யராஜ் வர்றாரு, அதனால் அவர் சத்யராஜ் பண்ணுற தப்பே கிடையாது. எனக்கு என்ன, நீ இந்த மாதிரி சார் இது படமாகுது, அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு ஆடியோ இருக்குது, நீங்கள் வரணும் சார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் என்னை கொஞ்சம் கூப்பிட்ருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். டோட்டலாக மறந்துட்டார். நம்ம அந்த அந்த வழியே வரல.
அதில் நான் வருத்தப்பட்டேன். இப்படி எல்லோரும் வராங்க, முன்னுக்கு வராங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம மறந்துடுறாங்க. மறந்துருக்க காரணம் என்ன, பெரிய பெரிய நிலைகள்லாம் தோளில் கை போல் தள்ளி கொடுக்குறாங்க, அவரை விடவா இவர் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அவருக்கு. அதனால் அந்த வருத்தம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஆகிட்டது இப்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்துட்டு எப்படி எழுதிட்டுருக்காங்கன்னா, இவர் ரெண்டு பேருக்குள்ளே சண்டைப்பா, வழக்கம் போல் எதுவும் முட்டி இருக்குச்சு, அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது, வருத்தம் மட்டும்தான் இருக்குது அவருக்கு மேலே. ஆமாம் ஆமாம், கோபம்லாங்க இல்லை, கோபப்பட்டுன்னு ஆகப்போகிறது இல்லை. கண்டிப்பாக அந்த வருத்தம் நியாயமான வருத்தம், அதை வந்து யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமாம். அப்புறம் சத்யராஜே எங்களை பேசினார், என்ன சார் நீங்கள் பண்ண வேண்டிய ரூல் நான் பண்ணுறேன் முழுக்குனாரு. இல்லை சார், நீங்கள் நல்லா இருக்கு, நான் பார்த்தேன், ஷீல்டு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க, நாமமெல்லாம் விட்டு ஜம்முனு ஐங்காறு மாதிரியே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சார், நீங்கள் இப்போ பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு, நல்லா பண்ணுவீங்க, ஒரு வியாபார ரீதியாக உங்களை போட்டிருக்காரு, தவிர அதுக்கு நீங்கள் டிசர்வ் அப்படின்னு நான் பாராட்டினேன். அது சொன்னாங்க, நீங்கள் பண்ணதா பண்ணிட்டு பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னாரு. அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி சினிமா ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன் ஆஃப் த ஒரு அளவுக்கு முடிச்சுட்டாங்க சினிமா பயணம். முடிச்சதுக்கப்புறம் என்ன அடுத்த கட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் திறக்கிறது, இல்லைனா நான் வந்துட்டு என்னோடய ஆக்டிங்கை உங்களுக்கு சொல்லித்தரது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னைக்காச்சும் அந்த மாதிரி தோணியிருக்கா? எனக்கு ஆக்டிங் கோர்ஸ்ன்னு சொல்லி விட்டுங்க, அதுக்கு பணம் வாங்குறது, ஒரு நடிகர்கிட்டேருந்து கொஞ்சம் பணம் வாங்கி அவங்க ஆக்டிங் சொல்லி கொடுக்க. சிவாஜி கிருஷ்ணன் யார் ஆக்டிங் சொல்லி கொடுத்தா? எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே படித்தார் அவர். அமிதாப் பச்சன் எந்த ஸ்கூல்லேயே படித்தார்? கமலஹாசன் எந்த ஸ்கூலில் படித்தார்? யாரும் எந்த ஸ்கூல்லையும் படிக்கலை. ஆக்டிங் இஸ் இன்பான், இன்பான்னா அது ரத்தத்துலேயும் இருக்கணும், அதுவாக வரணும், அதுதான் ஆக்டிங்கே தவிர, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சிரிக்கணும்னா இப்படி தான் சிரிக்கணும், கோவப்படணும் இப்படி கோவப்படணும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரியணும், சிரிக்கணும் இப்படி சிரிக்கணும், கோவப்படணும், எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க. போடா நான் என்ன கோவம் வருமோ வராதா, போட நான் என்ன அப்படி பார்ப்பான். இதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, நான் 8:30 வருவேன் இயல்பாக ஒரு 2 விஷயத்துக்கு. அதனால் நான் அதை ரொம்ப அதை என்கரேஜ் பண்ணல. ஆனால் இப்போ அப்படி தானே பண்ண, ஆனால் எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் இதுக்கெல்லாம் நல்ல கற்றுக்கலாம், அதெல்லாம் கற்றுக்கணும். இன்ஸ்டியூட் போய் கற்றுன்னு வந்து தான் பண்ண முடியும் எடிட்டிங்லாம். நடிப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அப்பா தாத்தா நம்ம வீட்டில் பண்ணாத நடிப்பையாக நம்ம பண்ணிட போகிறோம். எனக்கு ரோல் மாடல்னா அவங்க தான். எங்கள் தாத்தா காமெடி பண்ணுவார், கோவிச்சுப்பார், அழுவார், சிரிப்பார், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கூடவே இருந்து. அது ஆல்ரெடி எனக்கு வருது, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நான் படமே பார்க்க மாட்டேன், தியேட்டரெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். எதனால் சார், நீங்கள் நடித்தது கூட பார்க்க மாட்டிங்களா? நான் பார்க்க மாட்டேன், அது என்னமோ தெரில. எனக்கு 2 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்குறதுன்னா எனக்கு தாங்காது, இன்னும் முடியல. நான் எடுத்த படம் 800,000 என் பையனை ஹீரோவாக போட்டு எடுத்தேன். அந்த ஒரு படம் என் பையன் ரொம்ப கட்டாயப்படுத்தினதுனால நான் தியேட்டர் போய் பார்த்தேன். சரி, மற்றபடி நான் படம் பார்க்குறதில்ல. இப்போது இந்த டிவியில் ஓடிடியில் வருது இல்லை, ஆமாம், அந்த படங்கள்லாம் பார்க்குறேன், நல்ல படங்கள்லாம் தமிழில் பார்க்குறேன். பார்த்துட்டு யாரில் டைரக்டர் அப்படிமே வருமா, அவர் நம்பர் வேணுமே எனக்கு, தெரியலையாப்பா. சித்ரலக்ஷ்மணுக்கு ஃபோன் பண்ணு, அல்லது ஸ்டீல்ஸ் மணி இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணு, நம்பர் கேளு, வாங்கிடுவேன். தென் ஐ வில் டாக் டு தி டைரக்டர் சார், உங்கள் படம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பிரமாதமாக இருக்கு சார் அப்படின்னு பாராட்டுவேன். அதெல்லாம் இப்போ பண்ணுறேன், படங்களை பார்த்துட்டு பாராட்டுறேன். எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, பரவாயில்லையே, டெல்லிகளுக்கே பாராட்டுறாரு அப்படி. சரி, இப்போது சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மணிகண்டன் வந்துட்டு உங்கள் வாய்ஸை மெமிக்ரி பண்ணி போட்டிருந்தார். நீங்கள் நிறைய பேரை மெமிக்ரி பண்ணியிருந்தீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது அந்த சம்பவத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நிறைய மாதிரி யாராவது மெமிக்ரி பண்ணாங்கன்னா ஒரு பாப்புலர்னு அர்த்தம், அதனால் நான் பாப்புலர், அதனால் என்னை மெமிக்ரி பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு மெமிக்ரிலாம் வரும் எனக்கு தெரியாது. அவர் ஒரு படம் எழுத்தார், நிறைய எழுதும் சுயசரிதை அப்படின்னு. நிறையனா நான் நிறைய எழுதும், நிற முடியலையா, நிறைய எழுதும் சுயசரிதை, ரொம்ப நல்லா இருக்கும் கதை. இவர் தான் கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம்.
அவர் நடிச்சிருந்தார் இதாக ரெண்டு பேரும் அதில் ஹீரோ நடித்தோம் நல்லா போச்சு அது. ஆனால் அப்போ அவருக்கு மார்க்கெட் இல்லை, மளிகைக்கு அவர் யாருக்கும் தெரியாது. அவரை கொஞ்சம் படங்கள்லாம் நடிச்சு கொஞ்சம் பாப்புலர் ஆன உடனே சோனி வந்து வாங்கிட்டாங்க. சோனியில் போட்டுறது எனக்கு நல்ல பேர் இருந்தது, நல்ல உழைப்பாளி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தார், ரொம்ப பாராட்டினவரை நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் படங்கள்லாம் வந்துட்டு அவரே கதை வசனம் எழுத ஆரம்பித்தார், டயலாக் எழுதினார், நடித்தார், எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் விழுவாங்களா எல்லோரும் ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க, டெல்லி கணேஷ் மாதிரி பேசி கேட்டேங்க சார், நான் அவரும் சமுத்திரக்கணி பேசுவாங்க, நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆமாம், அது ரியல் இன்சிடெண்ட்டாமே, ரியல் இன்சிடென்ட்டு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. மற்றபடி சேம், நான் வந்து சாமி பள்ளத்துக்காக போயிருந்தேன் குத்தாலம். ஆமாம், அங்கே போகும்போது டெய்லி வாக்கிங் போவேன், 1 hour வாக்கிங். அன்றைக்கி வரும்போது கொஞ்சம் வெயில் அடித்ததுனால வேர்த்து விறுவிறுத்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, கோயில் வாசலில் உட்காந்துட்டேன், அப்பால அப்படின்னு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் ஒரு ஐயர் ஸ்கூட்டரில் போனார், போனவர் என்னை பார்த்துட்டு டபக்கு நியூட்டன் எடுத்தார், பக்கத்தில் வந்து நின்னார். ஐயா தெய்வமே, ஏன் ஷூட்டிங்கா? ஆமாம், தேச நடிப்பு எது நடித்தாலும் பிரபாவம் நடிக்கிறீங்க, உங்கள் நடிப்புன்னு நாங்கள் உயிர் சார், நான் உங்கள் பயங்கர ஃபேன். அப்படியா, சரி சரி, ஒரு நிமிஷம் எங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசுங்களேன், அவளும் உங்கள் ஃபேன். ஆ கூட அப்படின் ஒய்ஃப், லட்சுமி ஒரு ஆள் நீ பேச போகிற, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவார், தெரியலையா? விசு விசு அப்படின்னாரு. விசுவா? நான் ஒன்றும் சொல்ல பேசாமல் இருந்தேன். அப்புறம் போனோம் வாங்கி, அம்மா நான் விசு இல்லை மா, டெல்லி கணேஷ் பேசுகிறேன், அவருக்கு நான் விசு மாதிரி தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னேன். சார் சார் மன்னிச்சிங்க சார், தெரியாம இருக்கலையா சொல்லியாச்சு இல்லை இவ்வளவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள்கிட்ட பேசிட்டு போன கொடுத்தேன். நீங்களும் அவரும் ஒரே மாதிரி இருக்கணும்னா அவருக்கு இல்லை சார், மன்னிச்சிங்க சார், டெல்லி கணேஷ் தெரியும் சார் எனக்கு அப்படின்னு அப்புறம் ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டார். இதான் நடந்த சம்பவம். இதை நானே வந்து மீடியாவில் சொன்னேன். ஆமாம், அதை இவர் மணிகன் வந்து அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்லா அழகாக பண்ணிட்டார். நீங்கள் சொல்லும் போது சிரிப்பு வருது, இந்த காமெடி சீன் யோசிச்சு போகும்போது அந்த அளவுக்கு ஒரு இது நடந்திருக்கு அந்த டைம். ஆமாம் ஆமாம். ஓகே சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு இன்டர்வியூ. உங்களுக்கு எப்படி போச்சு இந்த இன்டர்வியூ செஷன்? நல்லா போச்சு. அதாவது வழக்கமாக இன்டர்வியூக்கு வர்றவங்கலாம் உங்களுக்கு எப்படி டெல்லி கணேஷ் பேர் வந்து போகிறப்போ 40 வருஷமாக கேட்குற கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார், உங்களுக்கு பிடிச்ச நடிகை, இதையே கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த பக்கம்லாம் டச் பண்ணாமல் வேறு சில விஷயங்களில் போயிட்டீங்க, நல்லா இருந்தது உங்கள் இன்டர்வியூ. இதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புதுசாக இருக்கும், புதுசாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அதனால் உங்கள் இன்டர்வியூக்கு ரொம்ப தேங்க்ஸு. நன்றிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்களும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம். அண்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இன்னும் நிறைய விஷயம் மாணவர்கள் யங்ஸ்டர்ஸ்ங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் எங்களோட எதிர்பார்க்கும். நன்றிங்க ஐயா. நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அடல் டாடா பேபி, சி யூ டேக் கேர் ஃப்ரம் மீ ராகுல் மற்றும் டெல்லி கணேஷ் அவர்கள் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.